லோ பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் தான் இருக்குது நம்ம கையில், அதில் வந்துட்டு பட்ஜெட் லிமிட்டடாக எப்படி சாப்பிட்லாம், வயிறும் ஃபுல்லாகணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக இருக்குது. நம்ம சிவநாண்டி இருக்காருல்ல, அவர் பேரை தான் வச்சுருக்காங்க. சிவநாண்டி யாரா? போலீஸ் கண்ணிலே விரலை விட்டு ஆட்டினாங்களே. நான் செஞ்ச தொழிலே வேறு. ஹோட்டலில் என்ன கிடைக்குமோ அது எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கும். ஹோட்டலில் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. மாவெல்லாம் எப்படி தயாரிப்பு எல்லாமே கையில் இருச்சு. ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு வாங்க திருப்தியா சாப்பிட்டு போலான்னு தான் சொன்னாங்க. வெல்கம் பேக் மிடில் கிளாஸ் வாரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரியில் பாரதி புரத்தில் 66 அடி ரோடு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு லோ பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் தான் இருக்குது நம்ம கையில், அதில் வந்துட்டு பட்ஜெட் லிமிட்டடாக எப்படி சாப்பிட்லாம், வயிறும் ஃபுல்லாகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு வரலாம். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக இருக்குது, அதுவும் இதே இடத்துல இருக்குது. இந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சிவநாண்டி இருக்காருல்ல, அவர் பேரை தான் வச்சுருக்காங்க. சிவநாண்டி யாரா? சிவநாண்டி ஹோட்டல். இந்த ஹோட்டலில் இருக்க ஃபுட்டு வந்துட்டு என்னென்ன இருக்குது, புரோட்டா, அதுக்கப்புறம் தோசை, இட்லி, இது எல்லாருமே டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு இன்றைக்கி நான் ரிவ்யூ சொல்ல போகிறேன். மறக்காத நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த ஹோட்டலுடைய ஓனர்கிட்ட பேச போகிறோம். வாங்க கைஸ். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். நம்ம ஹோட்டல் பேர் என்னங்கண்ணா? சிவநாண்டி மெஸ். கரெக்டாக இது எங்கண்ணா லொக்கேட் ஆகிருக்கு, எந்த இடத்துல இருக்கு? பிஎஸ்என் ஆஃபீஸ், 66 அடி ரோடு, பாரதிபுரம். நம்ம பக்கத்துலேயே ஏடிசி டிப்போ இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி, ஜிஹெச்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு கீழே இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸுக்கும் ஜிஹெச்சுக்கும் சென்ட்ரலில், பாரதிபுரம். ஓகே ஓகேண்ணா. எத்தனை வருஷமாக நான் இருக்கீங்க? ஒரு 10-12 வருஷமாக இருக்குது. ஓகே. ஆமாம். தள்ளுவண்டியில் தான் போட்டுட்ருக்கீங்களா இல்லை ஹோட்டலில்? இல்லை இல்லை, தள்ளுவண்டியில் தான் போட்டுருந்தோம். நான் செஞ்ச தொழிலே வேறு. ஓகே ஓகே. செய்யணும்னு ஆசைப்பட்டு இறங்கி செஞ்சேன். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா போயிட்டுருக்குது. ஓகே. நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓகேண்ணா. மக்கள் மத்தியில் நல்லா ஆதரவு இருக்குது, நல்லா செஞ்சிட்ருக்கேன். ஓகே ஓகேண்ணா. இல்லை டெய்லியுமே வந்துட்டு நம்ம பார்ப்போம், இங்கே வந்துட்டு வீட்டில் செய்கிறாங்களோ இல்லையோ, இங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்படி என்ன உங்கள் நம்மக்கிட்ட ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் மேக் பண்ணுறீங்க? புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, நீர் ரோஸ்ட்டு. ஒரு ஹோட்டலில் என்ன கிடைக்குமோ அது எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கும். ஹோட்டலில் பெரிய பெரிய ஹோட்டலில் என்ன ஐட்டம் கிடைக்குமோ அந்தளவுக்கு கிடைக்கும், அந்தளவுக்கு எல்லாமே செய்வோங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டில் வந்து நாங்களே மசாலா சொந்தமாக ரெடி பண்ணி எல்லாமே செய்கிறது.
அதனால் கொஞ்சம்லாம் லைக் பண்ணி மக்கள் வராங்க. அது இந்த அஜினா மோட்டா இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நாங்கள் எதுவும் போடுறதில்ல. எல்லாமே நம்ம வீட்டில் எப்படி செய்யறோம், நம்ம சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஒரு நம்ம வீட்டு முறைப்படி நம்ம எப்படி வீட்டில் சாப்பிட்றது செய்யமோ அதே மாதிரி தான் நான் கடைக்கும் செஞ்சுட்டுருக்கிறேன் ஒரு 12-13 வருஷமாக. ஓகே, செய்ய இன்னும் ஆர்வம் அதிகமாக இருக்கனால நல்லா செய்யணும் செஞ்சுட்டுருக்குறேன். மக்கள் ஆர்வம் வந்து நல்லா கொடுக்குறாங்க எனக்கு. சரிங்கண்ணா, இது நம்ம எப்போனா ஹோட்டல் ஆரம்பிக்கிறதா ஏதாச்சும் ஐடியா இருக்கானா? இல்லை, அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. இது நல்லா போயிட்டுருக்குது, அதனால் நம்ம ஏன் செய்யணும்? 4 பேர் கடையில், 2 பேர் வேலை செய்கிறாங்க, வீட்டில் 2 பேர் வேலை செய்கிறாங்க, கூட 4 பேர் வேலைக்கும் வச்சுருக்குறோம். ஓகே, எல்லாமே செஞ்சுட்ருக்குறோங்க. இதே காம்பேக்டாக இருக்குது, கரெக்டாக இதிலே ட்ராவல் ஆகலாம். ஆமாம், இதில் இப்படியே ட்ராவல் ஆகிட்டு போகலாம். இன்னும் பெருசாக இதுலேயே பெருசாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கிறான். இந்த கடையால் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம், 4 பேர் மத்தியில் கௌரவமாக இருக்கிறோம். நல்லா நிறையா தேவைக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பூர்த்தியாக செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம், நாங்கள் திருப்தி படுற மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். ஓகேண்ணா, உங்கள் இந்த பணி சேர்க்க வாழ்த்துக்கள்ண்ணா. வாழ்த்துக்கள், நன்றி. நம்ம மாஸ்டருக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த கடையில் எத்தனை வருஷமாக இருக்கார் அப்படின்னு அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க சொல்லுங்கள். எத்தனை வருஷமாக மாஸ்டர் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? ஆமாம், குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம். 10 வருஷமா? சரிங்க மாஸ்டர். இப்போ இந்த பரோட்டாலாம் எப்படி மேக் பண்ணுவீங்க, மாவெல்லாம் எப்படி தயார் பண்ணுங்க? எல்லாமே கையில் இரு ஜோக். எல்லாரும் கையில் தான் மாஸ்டர், நீங்க எப்படி மேக் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுவீங்க? ஒன்றும் இல்லை, சக்கரை உப்பு. சக்கரை உப்பு, தண்ணி. ஓகே, சாஃப்ட்னஸ் வரத்துக்கு நான் கேட்குறேன். ஊற வைக்கணும், அவ்வளோதான். ஊற வைக்கணும். எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம். 3 மணி நேரம், 2 மணி நேரம். சரி, ஏதாச்சும் வெரைட்டி இருக்கா புரோட்டாவில்? இருக்குது, சிக்கன் புரோட்டா இருக்குது, மட்டன் புரோட்டா இருக்குது, கொத்து புரோட்டா இருக்குது, வேறு என்ன, முட்டை வச்சிருக்கு, முட்டை லாப்பா இருக்குது, எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கும். எல்லாமே இருக்குங்களா? எல்லாமே கிடைக்கும். ஓகேண்ணா. அதுக்கு ஏதாச்சும் தனித்தனியாக இது பண்ணுமா? இப்போ சிக்கனுக்கு மட்டனுக்கு அது மாதிரி ஏதாச்சும் தனியாக ஊற வைக்கணுமா? அது மாதிரி ஏதாச்சும் இருக்குல்ல? உனக்கு புரோட்டா மட்டும் தனி, அதெல்லாம் தனி, கிரேவிலாம் தனி. கிரேவி வந்து அந்த டைமில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம். ஓகே மாஸ்டர், இப்போ ஃப்ரீயாக இருக்குது, ஒரு டைமுக்கு மேலே கூட்டமாக இருக்குல்ல, அந்த டைம்லலாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? எல்லாம் சர்வீஸ் தான், பழக்கம் தான், டெய்லியும் பழக்கம். ஓகே ஓகே. உங்கள் ஓனர் எப்படி உங்ககிட்ட? ஓனர் எப்படி எப்படி கேட்குறீங்க? எப்படி இல்லை, ஓனர் மாதிரி நடந்து போகிறா இல்லை ஃப்ரெண்டு மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு அது மாதிரி நான் கேட்குறேன். நல்லா ஃப்ரெண்டு மாதிரி தான், எல்லாமே ஃப்ரெண்டு மாதிரி தான். சரிங்க மிஸ்டர். ஒரு சும்மா ரெக்கார்டாலாம் இல்லை, ஜாலியான டைப். சரி சரிங்க மிஸ்டர். வீக்லி ஒன்ஸ் டொய்ஸ் இங்கே வந்து சாப்பிடுவோம். வீட்டில் செய்யலை அப்படின்னா வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். இங்கே கொத்து பரோட்டா நல்லாயிருக்கும், அப்புறம் சிக்கன் கிரேவி, இட்லி எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வெளியில் எங்கே சாப்பிட்றத விட இங்கே வந்து இந்த என்விரான்மெண்ட்டில் உட்காந்து சாப்பிட்றது பிடிக்கும் எங்களுக்கு. ஓகே, ஃபேமிலியோடே வந்து சாப்பிடுவோம், இல்லைன்னா வீட்டுக்கு வாங்கி போய் சாப்பிடுவோம். ஓகே, இல்லை இந்த ப்ரைஸ் எல்லாம் எப்படின்னா இருக்குது? ப்ரைஸ்லாம் நார்மல் ப்ரைஸ் தான். மற்ற கடையில் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்ட திருப்தி வேறு எங்கேயும் கிடைக்காது. புரியுது. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். மேக்ஸிமம் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபாய் எடுத்து வந்தீங்கன்னா வயிறு அப்பா சாப்பிட்டு போகலாம். நான் ஆக்சுவலாக நான் தம்பளைனே தான் நான் சொன்னேன், 100 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே வந்துட்டு திருப்தியாக சாப்பிட்டு போகலாம் ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். நல்லாவே சாப்பிட்டு போகலாம். சிக்கன், மட்டன், சிக்கன் தான் போடுவாங்க இங்கே. ஓகே, சிக்கன் வாங்கிட்டு நீங்கள் மற்றது இந்த பரோட்டா எல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும் எல்லாமே. ஓகே, இப்போ ஃபேமிலியோடு வரீங்க, எத்தனை பேர் நான் வருவீங்க, அதுக்கு என்ன பட்ஜெட் ஆகும் அதான் அப்படி சொல்லுங்க. நான் என் ஒய்ஃப், என் பொண்ணு, 3 பேர் வந்தால் மேக்ஸிமமே ஒரு 120 ரூபா, 100 ரூபா, 120 ரூபா, அவ்வளோதான். 3 பேரும் வயிறார சாப்பிட்டு போகிறோம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க் யூ. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் தண்டபாணி, ஐடியில் பேக்கப் ஆர்கிடெக்சராக இருக்கேன். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. நான் வெளியில் சென்னையில் 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேண்ணா. அங்கே மாறி மாறி கடைங்களுக்கு போய் சாப்பிடுவோம், ஆனால் இங்கே நம்ம ஊர்லன்னு பார்க்கும்போது வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகேண்ணா. அதுவும் இல்லாமல் இது பெஸ்ட்டாக இருக்குது எங்களுக்கு. ஓகேண்ணா. அதான் பெரிய ஹோட்டலில் விட, பெரிய ஹோட்டலை விட இங்கே வந்து டேஸ்ட்டாக நல்லா, வெளியே போய் சாப்பிட்லாம். சாப்பிட்டா அடுத்த நாள் வந்து ஜீரணம் ஆகாது. ஜீர்ணாகாது. மற்றபடி வேறு எதனா பண்ணோம். புரியுது புரியுது. மற்றபடி இங்கே வந்து சாப்பிட்டா அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு போகலாம். நைட்டு படுத்துங்கன்னீங்கன்னா அடுத்த நாள் வீட்டில் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். புரியுதுண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. நான் எப்பயும் வந்துட்டு ஒரு இட்லி தான், எந்த கடையாக இருந்தாலும் சரி, 5-ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு இட்லி தான். அதனால் ஒரு இட்லி, கெட்டி சட்னி, கார சட்னி ஒன்று, தக்காளி சட்னி மாதிரி ஒன்று, அப்புறம் வந்துட்டு சாம்பார் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம பவன் கல்யாண் ஸ்டைலில் அப்படியே உக்காந்துட்டுருக்கோம்.
வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இட்லி நல்லா சாஃப்டாக அந்த ஹோம்மேடு மாதிரி இருக்குங்க. இங்கே நம்ம காலையிலலாம் வந்துட்டு இந்த கறி குழம்புக்கு வந்துட்டு இட்லி இருக்கும்ல ரெடி பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி நல்லாயிருக்கு. இட்லி ரொம்ப சாஃப்டாக, சாம்பார் வந்து சூப்பராக இருக்குது. இந்த தோரம்பருப்பு நல்லா அரைச்சி நல்லா மையமாக இது பண்ணுவாங்கள்ல, ரொம்ப நைஸாக அந்த மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. சாம்பார் டேஸ்ட்டு அல்டி. கெட்டி சட்னி பாருங்க, வேற லெவலில் இருக்கு கெட்டி சட்னி. உங்களுக்கே தெரியும், நான் இதுக்கு முன்னே ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருக்கேன், தர்மபுரி இந்த மாரண்டள்ளி இந்த சரௌண்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதில் அரைக்கிற சட்னி வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட் வந்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் கிடைக்க வாய்ப்பே இல்லை, அந்தளவு இருக்குது சட்னி. இந்த எந்த ஹோட்டலில் எடுத்தாலும் இந்த டேஸ்ட் இருக்கும், ஏன்னா நம்ம ஊர் தேங்காய் இல்லை. சட்னி நல்லாயிருக்கு, தக்காளி சட்னி கலர் பாருங்கள். அந்த அந்த ஒரு புளிப்பு இருக்குல்ல, அப்படியே சாப்பிட்டோன்னே அப்படியே உடம்பே பூசுது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. நம்ம மாஸ்டர் பார்த்தோம்ல, அவருக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. அது எப்படின்னு வச்சோங்களேன், அவரும் வந்துட்டு கொஞ்சம் பழக்கம்தான் நமக்கு, இங்கே ரெகுலராக சாப்பிட்றதுனால அவர் பழக்கமானார். அடிக்கும்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு கால் பண்ணி வந்துட்டு நான் இந்த ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிகிட்ருப்பேன், இது மாதிரி வந்துட்டு தமிழ்நாட்டையே ஒருத்தர் மாற்ற போகிறாரு, கண்டிப்பாக அவருக்காக நம்ம சேவை செய்யணும் அப்படி இப்படின்ட்டு இருந்தார். யாரா மாற்ற போகிறாரு, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். கமலஹாசன் மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, வா அதில் ஜாயின் பண்ணு, எடிட்டிங் பண்ணு, ப்ரொமோட் பண்ணு, உனக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், தமிழ்நாடு நல்லாயிருக்கும்னு அப்படியே பயங்கரமாக பேசினார். அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே புல்லறிகிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஐடியா லைட்டாக இருந்தால் கூட வச்சுக்கோங்களேன், அவரை மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி கரெக்டாக அந்த ஃபீல்டுக்குள்ளே இழுத்துன்னு போய் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க வச்சுட்டுருப்பாரு. இல்லைடா நமக்கு இந்த அரசியலெல்லாம் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு தள்ளி நின்றுட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளித்து விட்டுட்டேன். கடைசியில் எப்போ வந்து பார்த்தா திருப்பியும் கால் பண்ணுறாரு, வாமச்சான் திருப்பியும் மாற்ற போகிறாரு, எல்லாத்தையும் திருப்ப போகிறாரு, கண்டிப்பாக வந்துட்டு இந்த டைம் மிஸ் ஆகாது, நீ வந்துட்டு வீடியோ எடுக்கணும், நான் ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணி எனக்கு கூட சப்போர்ட் பண்ணுனாரு. யாரா என்னடா இப்போ யாரா அப்படின்னு நான் கேட்டேன். நம்ம சீமான் தான்டா, சீமான் வந்துட்டு அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்கான். ஏய் நமக்கு இந்த அரசியலே வேணாடா, விட்டுற அப்போ சொன்னது தான்டா இப்பயும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் தான் ஃபுல் விம்பரமாக பண்ணிகிட்ருக்காரு. அந்த புரோட்டா அந்த மேக் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா சீமான் ஃபோட்டோ வச்சுருந்தாரு. அப்போ தான் யோசித்தேன், டேய் ஏன்டா இங்கே வச்சிருக்க அப்படின்னு கேட்டால், அவளை பார்த்து பார்த்து நான் மோட்டிவேஷன் ஆகிட்டே இருக்கேன்டா அப்படின்றான். பார்ப்போம் எந்த அளவுக்கு போகிறாருன்னு. அவர் தான் அவருடைய குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி வந்துட்டு எஸ்டிஆர் இருக்கார்ல, ஒரு நாள் வந்துட்டு ஒரு அவதாரம் எடுப்பார், அந்த ஃபோட்டோ நான் கீழே ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு பப்ஜி விளையாண்டுக்கிறாரு, கேம்லாம் வந்துருக்கிறாரு, அப்புறம் வந்துட்டு டீ மாஸ்டராக வந்துருக்கிறாரு, சிடி வந்துருக்கிறாரு, அப்புறம் வந்துட்டு கமல் சார் அவர் கட்சியில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு, இப்போ சீமான் கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட லிஸ்ட்டில் அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக ரீப்ளேஸ் பண்ணிட்டுருக்கிறார். பேர் சிலம்பரசன் எஸ்டிஆர் வேறுன்னு போட்டுப்பார். அடுத்து என்ன அவதாரம் எடுப்பார்னு, அவதாரம் எடுத்தார்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். பாருங்க கைஸ், புரோட்டா வந்துட்டு சிக்கனெல்லாம் எப்படி போட்டு அது ஒரு பேக்கேஜாக செம்மையாக இருக்குது. சேருவான்னு நம்ம சொல்லுவோம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது புரோட்டா, அந்த முட்டையோட லேயரெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வெறுந்ததே சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. ரெண்டு முட்டை போட்டார், அதோடைய இது பாருங்க, முட்டை அந்த பரோட்டாலாம் பிளெண்ட் ஆகி செம்ம டேஸ்ட்டுங்க. ஆ
வேற மாதிரி. மாஸ்டர் மாஸ்டர் அல்டிமேட் வேற மாதிரி. உண்மையா போகும்போது நம்ம ஆள் வந்துட்டு பேச்சு செயலில் தான் வந்துட்டு ஒரு கோளாறு மாதிரி. நம்ம கோளாறு இருக்காருல்ல அந்த டைப்பு புரோட்டா இதெல்லாம் செம்மையாக இருக்கு. மாஸ்டர் கைவண்ணும் செம்ம. இங்க பாருங்க இந்த லேயர் அப்படியே காட்டுற பாருங்க. பாருங்க உள்ளார அந்த சிக்கனு சிக்கனும் பார்த்தீங்கன்னா அப்பா கொதிக்க கொதிக்க இருக்குது செம்ம சூடு. இதில் பெப்பர் எல்லாம் போட்டு பெப்பர் ஆனியன் தக்காளி கருவேப்பிலை இந்த பிளெண்டிங்கே பாருங்கள். முட்டைலாம் அப்படியே தனியாக அப்படியே சாலிடாக தெரியுது பாருங்கள். கொஞ்சம் சாலிடாகவும் இருக்குது லிக்விடாகவும் இருக்குது நல்லாயிருக்கு டேஸ்ட். சிக்கனாலும் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்ச ஒன்றையுமே அப்படியே மெல்ட் ஆகுது. அது ரொம்ப சாஃப்டாக அந்த ஒரு கிரிப்பினஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. காரம் அந்த பெப்பரெல்லாம் நல்லா தூக்கலாக இருக்குது. இந்த ஏலியன் படத்துலலாம் அப்படி விரித்து வச்சுருப்பாங்களா அது மாதிரி விரித்து வச்சுருக்கேன். கிரேவி பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் அந்த மசாலு எல்லாமே கொஞ்சம் நல்லா தெரியுது. வேரியேஷன் நல்லா தெரியுது. தான் இது ஓரளவுக்கு நார்மலாக வச்சா கூட அந்த தேங்காய் டேஸ்ட் வந்துட்டு தூக்கலாக தெரியுது. நம்ம ஊரில் யார் வச்சாலும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு வைக்க தெரிஞ்சால் போதும் அந்த தேங்காய் அந்த மசாலா லைட்டாக சேர்த்துனீங்கன்னா அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் கொடுக்குது. சிக்கன் வச்சாச்சு உள்ளார சிக்கன் வச்சு மடித்து இன்னும் கொஞ்சம் வைப்பு வருங்க சிக்கன். இப்படி வச்சு இதில் சாப்பிட்றதால தான் வந்துட்டு செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. நல்லா ஃபேமிலியோடு வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம் வருவாங்க. நல்லா ஃபேமிலியாக அப்படியே உட்காந்து பாருங்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக வந்தாங்க. அப்படியே உட்காந்து என்னென்ன வேணுமோ திருப்தியாக சாப்பிட்டு கேட்டேன் எப்படிங்க இருக்குது டேஸ்ட் சொல்லணுன்ட்டு. முதல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குன்னாங்க. மாஸ்டர் இதோடைய ப்ரைஸ் என்ன மாஸ்டர் சிக்கன் பீச்சோடைய ப்ரைஸு? முட்டை வச்சு சிக்கன் ரோல் அதான் எவ்வளோ மாஸ்டர் இது? 140 ரூபா. 140 ரூபா. ஓகே ஓகே மாஸ்டர். ஒரு 140 ரூபா கொடுத்து எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று சாப்பிட்டே போதுங்க. உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் சரி இல்லை காஸ்ட்டாகவும் சரி வயிறும் நல்லா வந்துட்டு ஃபில்லாகிடும். ப்ரைஸும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு கரெக்டாக இருக்கு. இந்த டேஸ்ட்டுக்கு ஒர்த்து. அதே மாதிரி இந்த டைப்பாக இருக்குல்ல இது மதுரை பன் பரோட்டா அந்த மாதிரி ஏரியாலலாம் மதுரை சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலோன் பரோட்டான்னு வந்துட்டு மேக் பண்ணி கொடுப்பாங்க. 200 180. ஓகே ஒரு கடைக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் ஆகும். ஆனால் ஒரு 140 ருபீஸ்க்கு இது ரொம்ப ஒர்த்துங்க. அதை கம்பேர் பண்ணும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் செம்மையாகவும் இருக்குது. தர்மபுரியில் வந்து இந்த பாரதி பொறுத்தில் நான் ஒரு 30 வருஷமாக இருக்கேன். சரி சரிங்கண்ணா. இந்த ஏரியாவில் இவர் வளர்ச்சின்றது பார்த்தீங்கன்னா உழைப்பால் உயர்ந்த ஒரு நல்ல தம்பி அப்படின்றது எடுத்துக்காட்டு. அப்படிங்களா? சரி சரி. நான் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் போவேன் 2-3 கடைக்கெல்லாம். பட் இவர் கடை இருந்தாக்க இந்த கடையை மாற்றுறதில்லை. ஏன்னா பார்த்த உடனே நம்மளை பார்த்த உடனே டக்குன்ட்டு நம்ம ரெகுலர் கஸ்டமர்ன்ற ஒரு அன்பு நம்ம நின்னா போதும் கைக்கு வந்துடும். அப்படிங்களா? சரி. அது இல்லாமல் அவருடைய கடுமையான உழைப்பு வந்து சான்ஸாக கிடையாதுன்ற அவங்க ஒய்ஃபு. நான் அவருக்கு ஒரே ஒரு இது என்னன்னாக்கா அவங்க ஒய்ஃப் வந்து சின்சியராக கரெக்டாக கடை கடை கடைன்னு அவங்களோட இருந்து
அந்த லேபர் ப்ராப்ளம் இல்லாத பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இந்த தொழிலில் வந்து எனக்கு தெரிஞ்சு லாபம் எத்தனை பெர்சன்ட்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் லேபர் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரிஸ்க் அதிகம். ஆனால் அந்த லேபர் ப்ராப்ளத்தை வந்து அவங்க வைஃபோட கான்ட்ரிபியூஷன் டெடிக்கேஷனில் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. கண்டிப்பாக கண்டிப்பாக தான் நாங்களும் பார்க்குறோம். அப்படியே வந்துட்டே இருக்காங்க, சாப்பிட்டு அப்படியே வாங்கி போயிட்டுருக்காங்க, ஃபேமிலியாக வராங்க, இல்லைன்னா அப்படியே வந்துட்டு பார்சல் வாங்கிட்டு போயிடுறாங்க ஃபேமிலியாக. ஆமாம், நீங்கள் என்னங்க நான் பண்ணுறீங்க? நான் வந்து ரிட்டையர்டு ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் இன்சூரன்ஸில் மேனேஜராக ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. சரி சரி. அதுக்காக இந்த ஏரியா வந்துட்டு டெவலப் ஆகாத முன்னாடி எல்லாம் எப்படின்னா இருக்குது கூட்டம் அதெல்லாம் இல்லை? டெவலப் இப்போக்கே இல்லை, டெவலப் ஆகாத போது பார்த்தீங்கன்னாக்க இவர் வந்து வண்டியில் வர அதாவது ஸ்கூட்டரில் வச்சு எடுத்துகிட்டு வருவார். ஒரு நாலு ஸ்டூலை போட்டு ஒரு டேபிளை போட்டு உக்காந்துக்குவார். புரியுது புரியுதுண்ணா. அதுக்கப்புறமேல இந்த தள்ளுவண்டி, அந்த தள்ளுவண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் அது இதெல்லாம் ஹைஜீனிக்காக நீட்டாக எல்லாம் கொண்டாரு. அதுக்கப்புறம் லைட்டிங் அது இதுன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுவார். ஏன்னா காலையிலையும் பண்ணுவார், நைட்டும் பண்ணுவார், கடையை போட்டுறது 12 மணி ஆகிடும். ஆனால் எர்லி மார்னிங் மீதி எல்லாம் எப்போ அவர் பொருளை தயார் பண்ணுறாரு, அந்த டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணி கொண்டு வர்றாரு, வீட்டில் ஆள் வச்சிருக்கிறாரா, அது எதுவுமே ஆனால் காலையில் ஃப்ரெஷ்ஷாக நேராக வருவார், டக்கு டக்கு டக்குன்னு மக்கள் உணவுக்கு தயார் அப்படின்ட்டு கொடுப்பார். இந்த உழைப்பு வந்து சாதாரண உழைப்பாக இல்லை. இங்கே சாப்பிட்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே 100 ரூபா இருந்தால் போதும், ரெண்டு பேரும் திருப்தியாக சாப்பிடலாம். ரெண்டு பேர் சாப்பிடலாம், ஏன் கேட்குறவங்களும் அதே சொல்கிறீங்க, 100 ரூபா இருந்தால் ரெண்டு பேரும் சாப்பிட்டு போகும். ஆமாம், அதுதான் உண்மை. சரி சரி. இந்த மாஸ்டர் இருக்காருல்ல, அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள். மாஸ்டர் வந்து அவரை பற்றி என்ன சொல்லணும், கரெக்டான செலெக்ஷனு. காலையில் நம்ம பாரதிபுரம் ஏரி முன்னாடி இருப்பாருங்க, அங்கே டீ போடுவார். ஆமாம், டபுள் டக்கர் நாராயணன். எங்கே கேப் கிடைக்குதோ, அவர் 8 மணி நேரமெல்லாம் இல்லை, 16 மணி நேரமும் எங்கேயாவது கேப் கிடைச்சா உழைக்கிறது. ஸோ எம்ப்ளாயி செலெக்ஷன் இஸ் ஆல்சோ குட் வருது. ஒரு நிறுவனத்துக்கு வந்து எம்ப்ளாயி சின்சியராக இருக்கணும், அவரும் உழைப்பாளியாக இருந்தால் மட்டும்தான் ட்ரீம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதான் மெயின். ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே நன்றி சொல்கிறேன். டெவலப் ஆகிறது உழைங்க, விளையுங்க, அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நினைங்க. நன்றி நன்றிண்ணா, உங்கள் கூட பேசுகிறேன். ஹாய் மிடில் கிளாஸ் வாரியர், பார்த்தீங்கன்னா முட்டை வீச்சு சிக்கன் பரோட்டா சாப்பிட்டோம், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. இந்த ஆம்பியன்ஸாகவும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌடு ஒரு எல்லாருமே பார்க்குறவங்களாம் என்னென்னா ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு வாங்க, திருப்தியாக சாப்பிட்டு போகலான்னு தான் சொன்னாங்க. எனக்கும் திருப்தியாக இருந்தது. சப்போஸ் நீங்கள் தர்மபுரியில் வந்துட்டு இந்த பாரதிபுரம் பக்கம் வந்தீங்கன்னா இங்கே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி நான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேங்க அப்படின்னா மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மிடில் கிளாஸ் பையன், நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் திருப்பியும் சந்திப்போம். பாய். முடியாதா கோச்? அப்போ நாங்களாம் வேஸ்ட்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் யாரும் யாரையும் ஜெயிக்கலாம்.